இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா சமைக்கி ஸ்டிச்சில் டைப் டூ. டைப் ஒன் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். இப்போ டைப் டூங்கிறது எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா எப்போ போல் தான் நம்ம ஸ்டார்டிங் செயின் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கி எடுப்போம். ஃபஸ்ட்டு டைப் ஒன்ல பார்த்துட்டிங்கன்னா சமைக்கி வந்து நீடில் லோட் பண்ணிவிட்டு போட்டிருப்போம். இப்போ லோட் பண்ணாமல் எப்படி போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சமைக்கி இருக்கு இல்லையா, அதை நீடில் வச்சு இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இங்கே பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே செயின் போடுறது. இப்போ இந்த இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா டபுள் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் செயின் அதாவது சமைக்கிய முன்னாடி ஒரு செயின், சமைக்கிக்கு பின்னாடி ஒரு செயின் அந்த மாதிரி போட்டிருக்கு. அந்த மாதிரி போடும்போது இந்த கொஞ்சம் ஸ்பேசியஸாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சும் வந்து சில இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. இதையே நம்ம ஆரியில் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ எடுத்துட்டோம். இப்போ வந்து நமக்கு செயின் வந்து இடையில சமைக்கி முன்னாடி பின்னாடி போட்டிருக்கோம் இல்லையா, சப்போஸ் நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக வேணும்னா நம்ம செயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கே எங்கே மட்டும் சமைக்கி இருக்கிற மாதிரி, செயினுக்கு இடையில சமைக்கி இருக்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி போடலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி இதுவே வந்து செயின் ஒரே ஒரு செயின் போட்டோம்னா நமக்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறதே நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கும் அந்த மாதிரி தான் நீடியில் வச்சு நம்ம கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு செயின், இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த செயின் நம்ம போடலாம். போடாமல் இப்போ இந்த இதை தள்ளிட்டு வந்து இந்த ஜமக்கிக்கு கீழே வைக்கணும். மேலே வச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும், கீழே வச்சுட்டே நம்ம போட்டுட்டு வருவோம். இப்போ போட்டுகிட்டே வரும்போது செயின் பார்த்திங்கன்னா நமக்கு விசிபிளாக இருக்கும் வெளியே. ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து சரி த்ரெட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சமைக்கிக்கு கீழே நம்ம வச்சுட்டு ஸ்டிச் போடுவோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி டைப்பில் பார்த்துருப்போம் இல்லையா, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல தான் திரும்ப வந்து வந்து நம்ம அதே டைரக்ஷனில் போடும்போது போடணும் டிசைனில் போடும்போது. ஸோ இந்த மாதிரி போடுவோம். இதுதான் வந்து சமைக்கியில் டைப் டூ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக வந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து த்ரெட் எதுவுமே விசிபிளாக இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம டைப் டூ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே ஒரு சமைக்கிக்கு முன்னாடி பின்னாடி செயின் போட்டிருக்கேன், இங்கே ஒரே ஒரு செயின் போட்டு சமைக்கி கீழே கீழே வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ இதுவும் வந்து நமக்கு அடுக்கடுக்காக தான் வருது, பட் ஆனால் வெளியே வந்து நமக்கு த்ரெட்டு வந்து விசிபிளாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம கோல்டு யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த கீழே வந்து என்ன சமைக்கி யூஸ் பண்ணுறோமோ அதே கலர்லேயும் நமக்கு ஜரி த்ரெட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை ஆப்போசிட் கலர் அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து சமைக்கி ஸ்டிச் டைப் டூ. இதுக்கான ரெஃபரன்ஸ் இமேஜும் நான் அட்டாச் பண்ணுறேன்.